இறைவன் மிகப்பெரியவன். சஹாபிய பெண்மணிகளின் வாயிலாக ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்மணிக்குமான படிப்பினையை 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் தந்துட்டு போயிட்டான். இந்த பெயர்களையெல்லாம் மறந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஆனால் நான் புதிதாக இவற்றை படித்து அறிந்து கொள்கிற போது, கேட்டு தெரிந்து கொள்கிற போது அடைகிற பரவசத்துக்கு அளவே இல்லை. எப்படியெல்லாம் நமக்கு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. களத்தில் போராளியாக நின்று கொண்டு என்ன நடந்தாலும் சரி, இந்த லட்சியத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு எந்த பங்கும் வந்துடக்கூடாது, தொடர்ந்து பணிகளை கொண்டு போயிருந்து ஓடிக்கொண்டிருக்கிற என் போன்ற பெண்களுக்கு சஹாபிய பெண்மணிகளினுடைய ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி தன்மை வார்த்தைகளால் விளக்கிற முடியாது. அப்படி ஒரு பெண்மணி போராளி பெண் அஸ்மா அவர்கள். ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு சஹாபி, அவங்க பெயர் ஜுபைர். அவர்களுடைய மனைவி தான் அஸ்மா அவர்கள். 8 குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்குது. ரொம்ப பெரிய கோபக்காரர். இந்த கோபப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிடுவாங்க, நான் நீதிக்காக குரல் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. அழகிய பொறுமையோடு இருக்கிறவர்களும் நீதிக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கோபக்காரர்களும் நீதிக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்கும், அயோக்கியர்களின் கேட்டகரி, அவனும் நீதிக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லுவான். திருடன் ஓடிக்கிட்டே வந்து திருடனை பிடிங்க திருடனை பிடிங்கன்னு சொல்லுவான்ல, திருடனே சொல்லிக்கிறுவான்ல கூட்டத்துக்குள்ள. அது மாதிரியான கேட்டகரிஸ் கோபம் அப்படிங்கிறது. ஜுபைர் அப்படிங்கிற இந்த சஹாபியர், இந்த தோழர் ரொம்ப கோபக்காரர், ரொம்ப அதிகமாக கோபம் வரும், சரியான சண்டையெல்லாம் வீட்டில் நடக்குமா. இப்படியான வாழ்க்கையை கடந்து போய்கொண்டிருக்கும் போது நிறைய சுமைகளை சுமந்து கொண்டு அஸ்மா அவங்க நடந்து வர்றாங்க பாலைவனத்தில். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் வர்றாங்க. ஐயோ, இந்த பெண் இவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தில் ஏறிக்க சொல்கிறாங்க, நான் கொண்டு போய் விட்டுறேம்மா அப்படின்ட்டு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, அடடா, நம்மளுக்கும் இந்த சுமையை இந்த வெயிலோடு பாலைவனத்தில் கொண்டு போக முடியலை, ரசுல்லாவே அழைக்கும் போது நாம் இந்த உதவியை பெற்றுக்கொள்வதில் என்ன அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனால் அவங்களுடைய கணவர் ஜுபேர் பெரிய கோபக்காரர், ரசுல்லா கூப்பிட்டா ஒரு ஆண் பின்னாடி ஏறி உட்காந்துருவேன் நீ அப்படின்னு அவர் கோவப்பட்டு என்னாலாம் பேசுவார்னு கற்பனையில் அப்படியே ஒரு ஓட்டத்தை ஒரு ஸ்க்ரீனில் ஓட்டுறாங்க. இல்லை ரசுல்லா, நான் வரலை, நான் முடிச்சிட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கடந்து போயிடுறாங்க. வீட்டில் போய் ஜுபைர் அவர்கள்ட்ட தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரசுல்லா வந்தாங்க, என்னுடைய சுமையை பார்த்துட்டு நான் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் நான் ஏற்கலை, அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜுபைர் சொன்னாங்களா, ரசுல்லாவே அழைக்கும் போது அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தியிருக்கலாமே, நீ சுமையோடு நடந்து வந்தது எனக்கு கடினம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறாங்க. எப்போ இவர் எப்படி கோவப்படுவார்னே தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா அவர்களும் கடந்து போயிருக்காங்க. 8 பிள்ளைகள், அதில் மிகச்சிறந்த பிள்ளையினுடைய பெயர் அப்துல்லா. பிற்காலத்தில் ஹிஜ்ரி 64 ஒரு பெரிய வரலாற்று சரித்திரத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்த பெரும் பேச்சை பெற்ற தாய் அஸ்மா அவர்கள். அந்த அப்துல்லா தன்னுடைய அம்மாவுக்காக அவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட பயங்கர சண்டை போடுவாங்க, அப்பா நீங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறதை என்னால் வந்து அனுமதிக்க முடியாதுன்னெலாம் சண்டை போட்டிருக்காங்க. வெளிப்படையாக நேரடியாக பொருள் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வயசாயிருச்சு, ஒரு வயதான பெண்மணியை இத்தனை காலத்துக்கு பிறகு இல்லறம் என்கிற பெயரில் கடினப்படுத்துவதை எங்களால் ஏற்க முடியாது, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தலா கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா என்கிற அந்த மகன் போராடுகிறான். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது. அப்போ அப்துல்லா வந்து எங்கள் அம்மாவை விடுறீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு அவங்க அம்மாவுக்கு தலாக் விட்டுருவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பைத்தான் காலகாலமாக பல காலமாக தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்துல்லா தன் தாயை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும்னு உடனே வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தலாக் கொடுத்தேன்னு அந்த கோவக்கார அப்பா சொல்கிறாரு. அவங்க அம்மாவை தலாக் கொடுத்து அங்கேருந்து மீட்டு கொண்டு போய் காப்பாற்றுகிறார். இந்த அப்துல்லா என்கிற இந்த மகன் தான் ஹிஜ்ரி 64 ஆண்டில் கலிஃபாவாக அரசாட்சி பொறுப்பை கைப்பற்றுகிறார். அப்போ அரசாட்சிக்கு வரும்போது எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. மக்காவுக்கு தலைநகரத்தை மாற்றுறாங்க. மதினாவுக்கு தலைநகரம் இருந்துச்சு, பல வேறு இடங்களில் தலைநகரங்கள் இருந்துச்சு, மக்காவுக்கு தலைநகரத்தை மாற்றுறாங்க. அப்போ மக்காவை ஹஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு எதிரி கைப்பற்றுறான். போர் நடக்குது,
போர் வீரர்கள் எல்லாம் கடைசியில் ஒவ்வொருத்தரா இருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரா கலண்டு போய் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் மட்டும்தான் நிற்கிறார். ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்க சிலரோட இவர் மட்டும் நிற்கிறார். அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ரசுல்லாவோட டெக்னிக், தன்னுடைய மனைவியர்களிடம் கருத்து கேட்கணும், அன்னையர்களிடம் கருத்து கேட்கணும், அவர்களிடம் ஒரு சிக்கலான விஷயத்துக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கும் அப்படிங்கிறது ரசுல்லாவோட டெக்னிக். அப்போ கேட்குறாங்க, அம்மா என்னம்மா செய்யட்டும், இந்த மாதிரி வந்து கைப்பற்றியாச்சு, போர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அஸ்மா என்கிற வீரத்தாய் காவியங்களிலும் இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் மட்டுமே என்னை போன்றவர்கள் எல்லாம் படித்திருந்து ஒரு கற்பனையாக படித்திருந்து நெஜத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து இஸ்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்குது. அந்த அஸ்மா என்ற வீரத்தாய் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தா எவ்வளவு நாள் நீ வந்து பெரிய அளவில் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்துட முடியும், போருக்கு போராடு, அப்படி நீ ஷஹீதானால் அதை விட பெரிய பெருமை எனக்கு வேற எதுவும் இல்லை, போப்பா களத்துக்கு. எந்த அம்மா நீ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மனைவி இன்னைக்கு இப்படி சொல்லிட முடியும்னு நம்ம யோசிக்கிறோம்? யாருமே இல்லை, நீ மட்டும் போ, நாட்டை மீட்கிறதுக்கு உன்னுடைய உயிர் கைவசம் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய முடிவு எதுவோ அது முடிவாக இருக்கட்டும், ஆனா நீ அதுக்காக இறங்கி போயிருக்கூடாது, நீ போர்க்களத்துக்கு போ, அவனை எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அனுப்பிய பிறகு அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப மகன் அப்துல்லா சொல்றாங்க, அம்மா நான் போருக்கு போறதை பத்தி கவலைப்படலாமா, நான் தனித்து நின்று போர் செய்வதை பற்றி கவலைப்படலாமா, சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறவங்களோட போர் செய்யறதை பத்தி நான் கவலைப்படலாமா, நான் போர் செய்து நான் ஷஹீதானால் என்னுடைய உடலை அவர்கள் கைப்பற்றுவார்கள், என்னுடைய உடலை சித்திரவதை பண்ணி சதைச்சு போடுவாங்க, சிலுவையில் ஏற்றுவாங்க, கண்ணியமற்ற முறையில் எரிச்சு கூட போடுவாங்க, அப்படி இந்த உடலுக்கு ஆயிரக்கூடாதேன்னு நான் நினைக்கிறேம்மா, அதனால தான் எனக்கு யோசனையாக இருக்கு. அவர் எப்படி பாருங்க, போட்டி போட்டுக்கொண்டு அம்மாவும் மகனும். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா நீ பேசுகிற, நீயே செத்து போயிட்ட, செத்து போனதுக்கு பிறகு உடம்ப பத்தி நீ ஏன் கவலைப்படுற, அதை அல்லாஹ் பாத்துக்கிறவா, நீ போறதுக்கு முதல்ல கிளம்புறியா என்ன சொல்ற, எப்படியான வாக்குவாதம் பாருங்களேன், கடைக்கு போய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வரையா என்ன சொல்றேங்கிற மாதிரி, நீ போருக்கு போ, நீ ஷஹீதாகு, அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய உளவியல் என்ன மாதிரி வைராக்கியப்பட்டிருக்கும். எதுக்கு போர்ல எதுவும் சம்பாரிச்சு கொண்டு வந்து எதுவும் நிறைக்க போறாங்களா, போர்ல இருந்து வேற எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுதா, சாக போறதுக்கு மாத்தி மாத்தி. கடைசியில் அவர் போர் செய்கிறார், ஷஹீதாகிறார், அவர் சொன்ன மாதிரியே அவருடைய உடலை சித்திரவதை செய்கிறார்கள், சித்திரவதை செய்து அவருடைய உடலை சிலுவையில் அறைகிறார்கள், அவருடைய உடம்ப சிலுவையில் கொடுமைப்படுத்தி சதைச்சு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி எல்லா இடத்துலையும் காட்டுத்தீயா பரவு, அப்துல்லா வந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, சிதைச்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த ஹஜ்ஜால் சும்மா இல்லை, உன்னோட மகனை என்ன செஞ்சேன் பாத்தியா, என்ன செஞ்சேன் பாத்தியான்னு நேரில் கூட்டு வச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தூது அனுப்புறாரு, அஸ்மாவை வரச்சொல், நான் இதை காட்டணும். அதில் அவர்களுக்கு ஒரு பெருமை, இந்த மாதிரியான பல ஆட்களை இப்பையும் நம்ம நேரில் பார்க்கலாம், எல்லா கொடுமையும் பண்ணிட்டு பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட அதை சொல்லி அவங்க இன்னும் கூடுதலாக அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுற ஆட்கள். இந்த மாதிரியான பல மனநோயாளிகளோடு தான் நம்ம இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், குடும்பத்துக்குள்ளேயும் இது மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இன்னும் கொஞ்சம் கூட கூட சொல்லி சொல்லி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆட்கள். அப்போ அஸ்மாவை வரச்சொல் அப்படின்ட்டு உடனே அஸ்மா சொல்கிறாங்க, நான் எதுக்கு வரணும், நான் எதுக்கு வரணும், வர முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. திருப்பையும் வந்து ஹஜால் சொல்லி அனுப்புகிறான், அவங்க ஒழுக்கமாக வாராங்களா இல்லையா, வரலன்றா நானே நேரில் போய் முடியை புட்டு செலுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். உடனே அஸ்மா பதில் சொல்கிறாங்க, அவன் உண்மையான வீரன்னா வந்து என் முடியை பிடிக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு என்ன, 100 வயசு, தலைமுடியெல்லாம் நரைத்து போய் கிளவியாக உடலினுடைய ஆரோக்கியமெல்லாம் கடந்து போய் நரம்புகள் அற்று போய் அப்படி இருக்கிற வயசுல அவங்க சொல்றாங்க, வர சொல்லு, அவனுக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு, எங்க என் முடிய பிடிச்சிரு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க. என்ன மாதிரியான உளவியல் வைராக்கியம், ரசூலாவால் பாராட்ட பெற்ற பெண்மணி,
சுவனத்தில் இடம் பிடிப்பார்கள் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட பெண்மணி, மிகச்சிறந்த சஹாபிய பெண்மணி என்ற பலராலும் அங்கீகரிக்கப்பட்ட பெண்மணி, இறைவனால் பல இடங்களில் பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை முடிய பிடிச்சி இழுத்துருவேன்னு ஒருத்தன் சொல்கிறான். என்ன மாதிரியான சூழலை அவர்கள் களத்தில் இங்கே இந்த உலகத்திலேருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி சந்திக்கிறாங்கன்னு பாருங்கள். அவ்வளவு வைராக்கியமாக வர சொல்லு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியில் இந்த ஹஜ்ஜாஜினுடைய செயலை பார்த்துட்டு அவருக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் இவங்களோட ஏன் உனக்கு இந்த வேலையை பண்ண, அப்துல்லாவினுடைய உடம்பை சிதைச்சு என் சிலுவையில் ஏற்றிருக்க, இது ஒரு பெரிய கேடை உனக்கு உண்டாக்கிரும், முதல்ல சிலுவையிலிருந்து அந்த உடலை இறக்குன்னு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதத்தை பார்த்துட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அஸ்மா அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ ஹஜ்ஜால் வந்து சொல்கிறான், பாத்தியா உன் மகனை எப்படி கொண்டு போட்டு சிதைச்சிருக்கேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் மகனை எப்படி நாசமாக்கினேன் பார்த்தாயா அப்படின்னு ஹஜ்ஜால் கேட்குறான். அதுக்கு அஸ்மா என்கிற அந்த வீரத்தாய் சொல்லுகிறார்கள், நீ என்னுடைய மகனின் இம்மையை நாசமாக்கி விட்டாய், என் மகன் உன்னுடைய மறுமையை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கி விட்டான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை! மறுமைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் மட்டும்தானே நமக்கு தெரியும். நம்ம செத்த பிறகு இந்த உடலை அடக்கம் பண்ண பிறகு நடப்பது என்ன, கபரில் நடப்பது என்ன, எழுப்பப்படுறது எப்போது, மறுமை என்ற வாழ்க்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கையானதாக நான் நம்புகிறேன் அப்படின்னா, அது எதுவுமே கண்ணில் பார்க்காம நம்ம நம்புகிறோம்ல. மறுமையை என் மகன் உன்னுடைய மறுமையை நாசமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய மகனை சிலுவையிலிருந்து இறக்கி தன்னுடைய மடியில் தாங்கி அவர்களே கபரில் அடக்கம் செய்துவிட்டு அடுத்த சில மணி நேரங்களில் உயிர் பிரிந்தார்கள். இந்த மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படிங்கிறத கற்பனையில் அப்படியே கொண்டு வரணும். நம்ம தன்னுடைய மகனை போர்க்களத்துக்கு போக சொன்னவங்க, சையீதாக சொன்னவங்க, தன் மகன் பயந்த மாதிரி உடலை சிதைச்சிருவானே எரிச்சிருவானேன்னு பயந்த தன் மகனுடைய கவலையை போக்கி கடைசியில் மகனை சிலுவையிலிருந்து இறக்கி சாகும்முறை உண்ணாவிரதம் அப்படின்னு நம்ம பிள்ளைகள்லாம் சேர்ந்து முன்னெடுக்கட்டும், அடுத்த தலைமுறையெல்லாம் நீங்கள் முன்னெடுங்கப்பா, உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்மாவை போல வைராக்கியம் கொண்ட தாய்மார்கள் எத்தனை பேர்! என் பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளைகளை நான் களத்துக்கு அனுப்புகிறேன், சிறைவாசிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு வாங்கப்பா, தயாராக இருக்குமா? அதனால உனக்கு ஜெயில் கிடைக்குதுன்னா ஜெயிலுக்கு போப்பா, இம்மைதானே, அழிந்து போகக்கூடிய இம்மையில் என்ன இருக்கு, உனக்கு மேலான மறுமை இறைவன் கொடுப்பான்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர்! எத்தனை பேர்! நான் இந்த வீரம் எல்லாம், இந்த வைராக்கியம் எல்லாம், அரசனாகவே இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்சி கட்டமைப்பில் ஹஜ்ஜால் வந்து நின்றுக்கிட்டு முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரவான்னு கேட்கும்போது, நீ தைரியமானவனாக இருந்தால் வந்து நில்றான்னு சொல்லக்கூடிய துணிச்சல் எத்தனை பேருக்கு! இவையெல்லாம் நமக்கான படிப்பினைகள். நான் என்ன வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்து இனி இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறேன் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள், இஸ்லாமிய பெண்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அந்த இடத்துல நம்ம நிற்கணும். ஹஜ்ஜாலுங்கிறவனா எவனும் வரமாட்டான், வேற வேற பேர்ல எவனாவது வருவான். அப்ப நீ எத்தனை வீரத்தோட எழுச்சியோட களத்துல நிக்கிற அப்படிங்கிறதுக்கான நினப்பு உடனடியாக அஸ்மா அவர்கள் அந்த வீரத்தாய் வந்து நிக்கணும். இனி இந்த நிகழ்வுகளையெல்லாம் முடிச்சுட்டு ரமலான் முடிந்த பிறகு உம்மு அமாரா தொடங்கி நான் கடைசியாக சஹாபிய பெண்மணிகளின் 30 வரலாறுகள் முடித்த பிறகு அந்த 30 பேரின் வாழ்க்கையை குறித்தும் அந்த பெயர்களை குறித்துமான சில போட்டிகளை அறிவிப்பதுன்னு வச்சுருக்கேன். இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு மட்டும் இந்த வரலாற்றையெல்லாம் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்திடணும். அதனால் அஸ்மா என்கிற இந்த வீர தாயினுடைய வரலாற்றை நினைவு கூர்ந்தபடி இறைவன் மேலான சுவனத்தின் பெரும் பாக்கியத்தை அவர்களுக்கெல்லாம் தந்திருப்பான் என்ற நம்பிக்கை உண்டு. சஹாபிய பெண்மணிகளை நினச்சி பார்க்கும்போது நம்மெல்லாம் அவங்க கால் தூசிக்கு பெருமானமாக நிற்கிறோமான்ற அவங்களோட ஈமானோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி வருது. கால் தூசிக்கு பெருமானமாக மாட்டோமே அப்படின்ட்டு அப்பேற்பட்ட சஹாபிய பெண்மணிகளினுடைய வரலாற்றை நினைவு கூறுவதற்கு இந்த ரமலானில் வல்ல ரஹ்மான் பாக்கியத்தை தந்திருக்கிறார். கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு கேமரா முன்னாடி இவற்றையெல்லாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இறைவன் மிகப்பெரியவன். இந்த படிப்பினைகளோடு தொடருவோம், நம் வாழ்க்கையை பக்குவப்படுத்துவோம். ஆமீன்.